வெட் கிரைண்டர் அண்ட் வாஷிங் மிஷின் கம்பெனியை நான் வெட் கிரைண்டர் வந்து ஒரு 40 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம், வாஷிங் மிஷின் வந்து ஒரு 6-7 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். பல பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி இவர்களால் மட்டும் இந்த விலை குறைவாக கொடுக்க முடியுது அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான சந்தேகமாக இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லைங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தயார் பண்ணுறோம், டைரெக்டாக கன்சூமருக்கு சேல் பண்ணுறோம். இது ஒன்று தான் விலை கம்மியாகிறதுக்கு காரணம். மற்ற ப்ராடக்ட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ஒரு இடத்துல இருக்கும், வடநாட்டில் இருக்கும், அங்கேருந்து வந்து டீலருக்கு வரும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும், இப்படி மாறி மாறி ஷோரூமுக்கு போகும். இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஒவ்வொருத்தரும் 1000-2000 லாபம் வைக்கும்போது ஒரு பொருளுடைய விலை ஏறுறது சகஜம். அதே மாதிரி அது ஒவ்வொரு தடவை விலை ஏறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸாக வந்து ஜிஎஸ்டி ஏறிட்டே போகுது. அதெல்லாம் இங்கே இல்லை, ஒரே விலை நாங்கள் வந்து ஏற்றுறதும் இல்லை இறக்குறதும் இல்லை, ஒரே விலைக்கு கொடுக்குறோம். அந்த 18% ஜிஎஸ்டி வரும். 6 கேஜ் வாஷிங் மிஷின் 3800 ப்ளஸ் ஜிஎஸ்டி, டோட்டலாக வந்து 3305 ரூபா. 8 கேஜ் வாஷிங் மிஷின் 3400 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, 4012 ரூபா. வெட் கிரைண்டர்லேருந்து 3-4 டைப் வச்சுருக்குறோம், அதில் வந்து 1890 3900 வரைக்கும் இருக்குது. எது வேணுமோ, எங்கள் ஷோரூம் வந்து சங்கனூர் ரோடு கணபதி பழைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பில்டிங்கில் இருக்குது. யார் வேணாலும் வந்து டைரெக்டாக டெமோ பார்த்து வாங்கிக்கலாம். ஹலோ, கம்மியாக இருக்கிறதுனால இதனுடைய தரம் வந்து கம்மியாக இருக்கணும் இல்லை தரம் மோசமாக இருக்கணும்னோ யாரும் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் நாங்கள் 1 வருஷம் வந்து கேரண்டி கொடுக்குறோம். இன்னும் நல்லா சொல்லப்போனால், பொதுவாக வந்து 30,000-40,000 கொடுத்து வாங்குகிற வாஷிங் மிஷினில் ஒரு துணியை போட்டாலே 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகி தான் எடுக்க முடியும் வெளியில். ஆனால் எங்கள் மிஷின் அப்படி இல்லை, 10 நிமிஷம் அதிகபட்சம் 15 நிமிஷத்தில் துவைச்சி கொடுத்துரும். குவாலிட்டியில் நம்பர் 1 இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதில்லை. மக்கள் டீலர்லாம் இருக்காங்க எங்ககிட்ட, சில ஊர்களில் இருக்காங்க, சில ஊர்கள் இல்லை. அவங்க யாராவது டீலர்ஷிப் வேணும்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். சரி, இப்போ சென்னை திருச்சி திண்டுக்கல் இந்த மாதிரி சென்னை இருக்கு, திருச்சி இருக்கு, ஒசூர் இருக்குது, மதுரை இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, தூத்துக்குடி இருக்கு, எல்லா பக்கம் இருக்கு. சரிங்க சார், எல்லா பக்கம் வாங்கிக்கலாம் அங்கிருந்து. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் பிசினஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியில தான் நம்ம இங்க இருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2700 வாஷிங் மிஷினும், 6 kg இதில் வந்து 6 kg போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட அது வந்து மோட்டர் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. சரி, உள்ள மோட்டரில் வந்து 4 inch தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வந்து இதோட சேர்த்து போட்டு வெளியே வரும் ஓகேங்க.
கரண்ட் செலவு மிச்சமாகுங்க. சரி சரி, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து இந்த கரண்ட் செலவு தான் எவ்வளவு இதுன்னு பாப்பாங்க. ஆமா, இப்ப கரண்ட் செலவு எவ்வளவு ஆகுது? அஞ்சு நேரம் ஒண்ணும் உடனே ஒரே ஒரு அதே மாதிரி நீங்க மற்ற பெரிய வாஷிங் மிஷின் குறைக்கிறவங்க அதுக்கு வந்து அளவாக நல்லாவே போகும். ஓ, ஒரே ஒரு வருஷம் 80% அளவுதான் அதிகமாகவே போகும். ஆனா வீட்லயே பாத்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் தான் போட்டு பாக்குறேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. எல்லாருமே இந்த வாஷிங் மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே. சரி, இப்போ உங்கள்கிட்ட கிரைண்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரைண்டர், வாஷிங் மிஷின், கிரைண்டர், பம்ப்ஸு, கிரைண்டர்லேயே வந்து நாலு மாடல் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வந்து டேபிள் டாப் ஒன்று, அதுலேயே வந்து சாப்பிட முடியும் சொல்லி ரெண்டு மாடல் பண்ணிட்டு. சரி, ஓகே. நான் சொன்ன ரேட் 1700 ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு அதை கேட்கறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கரும்பு வந்து உள்ள வர வர கல், அதாவது இந்த மாவு அரைக்கக்கூடிய கல் வந்து கரும்பு வந்து இது 2 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஒரு கிலோ அரிசிமா போட்டு வரலாம், பார்த்துக்கலாம். இது போக மாட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா கோகோனட் ஸ்க்ராப்பரும் ஆட்டோ நெட்ரோ ரெண்டுமே வந்து கொடுத்துருவோம். சரி சரி, சரிங்களா. ப்ளஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்றே சர்வீஸ் வாங்கிட்டு இருக்கு. எது வந்தாலும் சரிங்க, அது மேலே போச்சுனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும். கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஃபுல்லாக என்கிட்ட இருக்கும். சரி, இந்த மிஷினில் எவ்வளோ கிலோ இது வரைக்கும் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி? இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் 1 கிலோ அரிசிமா போட்டு ஆட்டிக்கலாம். மீதி போனால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகலாம். அதுக்கு மேலாம் வந்து நீங்கள் டைம் இருக்காதுங்க. பெருசுக்கும் பெரிய கிரைண்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்க? ஒன்று நீங்கள் ரேட்டு தாங்க, ரேட்டு குவாலிட்டி எல்லாமே வந்து அந்த அந்த குவாலிட்டிக்கு வந்து இந்த குவாலிட்டி ஈக்குவலாக இருக்கும். சரி சரி சரி, வேறு எதுவும் இருப்பாங்க என்ன? இது வந்து நாங்கள் வந்து கலரை ஓகேங்க, ஓகே தான் வேணாங்க. சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அசம்பிள் ஆகும். பாடி வால்ஸ் போட்டு எல்லாமே அசம்பிள் ஆகும். அசம்பிள் ஆகி முடித்த உடனே டேரெக்டாக வந்துட்டு இதெல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் ஆகி ஸ்க்ரூவோடு நம்ம கனெக்ஷன் போடுவோம். கனெக்ஷன் போட்டு செக் பண்ணிவிட்டு மிஷினை வந்து ஸ்க்ரூ பண்ணிவிடுவோம். டேரெக்டாக வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீக் டெஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து மிஷின் ஃபுல்லாக வந்து தண்ணி லீக் ஆகுதா இல்லையான்னு ஃபுல்லாக லீக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிங்கு க்ளீன் பண்ணிவிட்டு ரிங்கு ஒட்டுவோம். ரிங்கு ஒட்டிட்டு பேக்கிங் தான், டேரெக்டாக பேக்கிங் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து இதாகுங்க மேனுஃபேக்சரிங்? உங்களுக்கு 85 to 90 கிலோ மேனுஃபேக்சரிங் தான். 85 to 90. போட்டீங்கன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரைன் ஆகிடும் அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் டவுட் இருக்குது. பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி இதே அளவு தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதே ஒரு 5 நிமிஷம் அப்படின்னாலே தண்ணி ஃபுல்லாகி மறுபடியும் நல்ல தவ அலசியும் கொடுத்துரும். நீங்கள் புரிஞ்சு காயப்பட்டு இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம துணி போட்டுக்கலாம் ப்ரோ? 6 கிலோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செட்டு போடலாம். 8 கிலோவில் பார்த்தீங்கன்னா 4 செட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், 3 செட்டு அது 4 செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 kg 8 kg இப்போ தான் வித்தியாசம். ஓகே, இங்கே பாருங்க, 8 kg பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லீஃப் வரும். 6 லீஃப் வருமா? 6 kg பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்க 4 லீஃப் வரும். ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரோட கெப்பாசிட்டி இதை விட அது கொஞ்சம் ஜாஸ்தி, சரிங்களா? இதில் வந்து இதில் வந்து மாறுறது வந்து பாடி ஷேப் எல்லாமே ஒன்று தான். 3 விஷயம் தான் மட்டும் வரும். இம்பிள், மோட்ரு, கண்டென்சர் மொத்தம் 3 விஷயம் மட்டும் தான் மாறும். மற்றபடி எல்லாமே ஒன்று. இது ஃபுல்லாக எதுவுமே மிஷினில் தயாரிக்காமல் நீங்கள் கையிலேயே தயாரிக்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆமாம்.